வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோங்க. இது பேர் வெண்ணெய் உண்டலு அப்படின்னு சொல்கிறது. வெண்ணெயை வச்சு செய்கிற ஒரு பால்ஸு. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபீஸ் எதுவும் தடைப்படாமல் உங்களை வந்து அடையும், ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் செய்தது போலவே இந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மெஷர்மெண்ட்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வெண்ணெய் உண்டலு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்ணெய் உண்டலு அதுக்கு நம்ம அரிசி மாவு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோங்க. முழு உளுந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக அன்சால்ட்டட் பட்டர், குக்கிங் பட்டர் வந்து 60 கிராம் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வெள்ளை எள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. அதில் நம்ம முதல்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு முழு உளுந்தை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டு மணம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதுங்க. செவக்கல்லாம் வறுக்க வேணும் அவசியம் இல்லை, மணம் வர்ற வரைக்கும் வறுத்தா போடும். ஃப்ளேமை ஹை பண்ணாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல மணம் வருது, ஆனால் செவக்கலை. இந்த மாதிரி தான் நம்ம வறுத்துக்கணும். இது நல்லா ஆறுனதும் நம்ம ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அடிச்சுக்கணுங்க. இப்போது நம்ம வறுத்த உளுந்து நல்லா ஆறிடுச்சு. ஈரப்பதமே இல்லாத ஜாரில் போட்டு தான் நம்ம பவுடராக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே மாவை நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டோங்க. இங்கே நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். 200 கிராம் அரிசி மாவு, நம்ம அடித்த முழு உளுந்தோட மாவு 50 கிராம் அளவுக்கு, சீரகம், வெள்ளை எள், அடுத்ததாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக 60 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கோம், அதையும் இதோட சேர்த்திடலாங்க. இந்த மாவோட இந்த வெண்ணெய் நல்லா ஈவனாக கலந்துடணும். இந்த வெண்ணெயும் மாவும் எந்த அளவுக்கு கலங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை சூட்டிலேயே இந்த வெண்ணெய் உருகி மாவோட நல்லா ஈவனாக கலங்கணுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வெண்ணெய் வந்து மாவோட கம்பைன் ஆகிருக்குன்னு. பாருங்கள், இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை பிடிக்க வருது, அந்தளவுக்கு நல்லா கலந்துருக்கு. இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. டக்குன்னு தண்ணி விட்டுற வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கெல்லாம் ஆக்க வேண்டாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி பிடிச்சு உருட்டினிங்கன்னா நல்ல ஒரு பாலாக ஆகணும். சேம் டைம் உடச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கேக் கட்டை ஈவனாக கட் ஆகி வரும். இது போல் இருந்தால் போதும் மாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. இங்கே நம்ம பால்ஸை ரெடி பண்ணியாச்சுங்க. இனி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போது ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. சூடானதும் நம்ம நல்ல சிம்மில் வச்சுக்க போகிறோம். முதல்ல ஒரு உருண்டையை போட்டு பாருங்கள் கரையுதா இல்லையான்னு. சப்போஸ் கரையுது அப்படின்னா இனி கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது அடுத்தடுத்து எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இதில் வெண்ணெய் கம்மி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெண்ணெய் உண்டலும் ஹார்டாக இருக்கும், சாப்பிட சாஃப்டாக இருக்காது. சேம் டைம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த பால்ஸ் எல்லாம் வந்து இந்த பால்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயை நல்லா குடிச்சிடும். அதனால் தண்ணி வந்து நான் சொன்னது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சப்பாத்தி டோ ஆட்டெல்லாம் பண்ணிடாதீங்க. நம்ம போட்ட சைஸே பெருசு தாங்க, இதை விட சின்னதாக உங்களால் முடியும்னாலும்
நீங்கள் உப்பாலை செஞ்சுக்கலாம். எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணிட்டேன். இப்போ நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் ஒரு பாதி வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. எடுத்துட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம இந்த வெண்ணெய் உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. போடும்போது பார்த்து மெதுவாக போடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம உருண்டைகளை கருக்க விட்டுறக்கூடாது. ஒரு பொன்னிறம் ஆனால் போதும், எடுத்துடலாம். நம்ம ஏன் வந்து பாதி வேக்காடில் எடுத்துட்டு அப்புறம் திரும்பி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்ல வேக்காடு கொடுக்கும், அதுக்காக தான். ஒரு 3 நிமிஷம் கேப் விட்டுட்டு அப்புறம் திரும்பி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. சவுண்டு பார்த்திங்கனாலே தெரியும், பால்ஸ் வந்து உள்ளே கொடமொடா கொடமொடான்னு கோழி குண்டாட்ட சத்தம் கேட்குறது. அப்படின்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் சொன்னது போல் ஒரு பால் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரையுது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு மாவு வந்து ஈரம் கம்மியாக எடுக்கும், ஒவ்வொன்றும் வந்து ஈரம் ஜாஸ்தி பிடிக்கும். அது அரிசியோட தன்மையை பொறுத்தது. அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறது. டேஸ்டியான வெண்ணெய் உண்டலும் தயாராகிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெண்ணெய் உண்டலூ. உங்களுக்கு இந்த வெண்ணெய் உண்டலூ ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.